இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதாக பட்டது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷாலும் ஒரு பண்ணி விட்டார் அது என்ன சொல்லியிருந்தாருன்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த குழு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி அறிவிப்பாங்க நாங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருக்கோம் அது பிரகாரம் தான் போகும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு காலாக கூட பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் தள்ளி போட்டாங்க இப்போ என்ன மேட்டர்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து விஷால் படமான இரும்பு திற மே பதினொன்று ரிலீஸ் அப்படின்னு வந்துச்சுங்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மறுத்தார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து என்னோடய அனுமதி இல்லாமல் போட்டாங்க மறுபடியும் அதுதான் தான் சொன்னார் தயாரிப்பாளர் சங்கத்தில் குழு இருக்கும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி யார் இந்த மாதிரிலாம் ட்வீட் பண்ணாதீங்க இல்லை செய்தி வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி புல் ஸ்டாப் வச்சார் பா என்ன தங்கமான மனுஷன்பா என்ன தான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தாலும் இவ்வளோ நியாயமாக நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லி பலர் பாராட்டினாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடித்த மாதிரி நேற்று வந்து ஒரு ட்வீட் போட்டாருங்க என்ன ட்வீட் போட்டார்னா பிளான் பண்ண பிரகாரமே மே பதினொன்று இரும்புத் திரை ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஒன்று புரியுது பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு முன்னாடி இருந்துச்சு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு பெரியார் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க இதெல்லாம் நடக்காதுங்க நாங்கள் வந்து சிறிய படம் பெரிய படம்லாம் பார்க்க மாட்டோம் எல்லார் படத்தையுமே ஈக்குவலான சம உரிமை கொடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விஷால் சொன்னார் ஆனால் இப்போ அவர் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா என்னதான் ஸ்ட்ரைக்கு நடந்தாலும் மறுபடியும் அதே பிரச்சனை இடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நடக்க போதோ தெரில ஆனால் இந்த குழப்பங்கள்லாம் இல்லாமல் சரியாக ஃபாலோ பண்ணாங்கன்னா விஷால் சொன்ன மாதிரியே இந்திய சினிமாவே திரும்பி பார்க்குற மாதிரி தமிழ் சினிமா இருக்கும் ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க